கொள்ளையர்கள் கொலையாளிகள் தப்பவே முடியாது அனுர தரப்பு சூளுரை ரணிலின் குடியுரிமை அனுரவின் ஆட்சிக்கு ஏற்பட உள்ள பெரும் சிக்கல் தென்னிலங்கையின் கவர்ச்சி அரசியலினால் மாற்றம் வருவதில்லை யாழ்பல்கலை மாணவர் ஒன்றியம் மகிந்த தொடர்பில் அநுரு அரசாங்கம் அதிரடி நடவடிக்கை நடுவானில் விமானிகளுக்கிடையே ஏற்பட்ட தகராறு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிற்கு சிக்கல் விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் கல்வர்கள் கொலையாளிகள் தப்பவே முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் தேசிய மக்கள் சக்தியினர் தொடர்பில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்னதான் கூறினாலும் மக்கள் எம்மை அங்கீகரித்துள்ளனர் எம்மை பற்றி மக்களுக்கு எதுவித பிரச்சனையும் கிடையாது நாட்டு மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம் தற்போது இடைக்கால அரசே சேர்ப்பட்டு வருகின்றது எதிர்வரும் பதினான்காம் தேதிக்குப் பிறகு பலமானதொரு அரசை அமைப்பதற்குரிய ஆணையை நாட்டு மக்கள் வழங்குவார்கள் நாடாளுமன்றத்திற்கு தகுதியான எதிர்க்கட்சியொன்றையும் அனுப்புமாறு மக்களிடம் கேட்டுக் கல்வர்களை பிடிப்பது பற்றி கேட்கின்றனர் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான விசாரணை ஆரம்பமாகியுள்ளது ஊடகவிலாளர் லசந்த விளையாட்டு வீரர் தாஜிதீன் உள்ளிட்டோர் தொடர்பான கொலை விசாரணைகள் இடம்பெறுகின்றன உய்தஞாயு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன இதனால் சிலர் குழப்பமடைந்துள்ளனர் நாம் அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபட மாட்டோம் நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் அனைத்து நடவடிக்கைகளும் இடம்பெறும் எனவே நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்டோர் குழப்பமடைந்து கல்வர்களை பிடிக்குமாறு முன்கூட்டியே கூக்குரல் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்துள்ளார் ரணிலின் குடியுரிமை பறிக்கப்படாவிடில் நிச்சயமாக சர்வதேச நாடுகளின் ஆதரவினை பெற்று அனுரவின் ஆட்சிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்துவார் என அரசியல் ஆய்வாளர் எம் எம் நிலாம்தீன் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அத்துடன் ரணில் குறித்து நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அதனை அமெரிக்கா நேரடியாக தடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ரணில் மாத்திரமின்றி மஹிந்த மற்றும் கோட்டபாய ராஜபக்சவின் குடியுரிமையை பறிப்பதிலும் சிக்கல் காணப்படுவதாக ஆய்வாளர் கூறியுள்ளார் எமக்குள்ளான அகவயமான முற்போக்கு மாற்றமே உண்மையான மாற்றம் எனவும் தென்னிலங்கையின் கவர்ச்சி அரசியலினால் மாற்றம் வருவதில்லை எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் தெரிவித்துள்ளனர் இன்று இடம்பெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பின் போதே அவர்கள் மேற்கண்டவாறு கூறியுள்ளனர் அவர் மேலும் தெரிவிக்கையில் சிங்கள பௌத்த பேரினவாதம் முழுவீச்சில் செயற்படுவதற்கான வாய்ப்புகளை பொருளாதார நெருக்கடி தற்காலிகமாக மட்டுப்படுத்தியுள்ள நிலையில் சிங்கள மக்கள் மாற்று ஒன்றினை எதிர்பார்த்து வாக்களித்துள்ளனர் எனினும் சிங்கள மக்களின் வாக்களிப்பு முறைமைக்கு நேர்மாறாக வாக்களித்ததன் மூலம் எம்மடியே நிலவுவது பொருளாதார நெருக்கடி மட்டுமல்ல என்பதை தமிழ் மக்கள் தெளிவாக எடுத்துரைத்துள்ளனர் பதினைந்து ஆண்டுகளாக தலைமைத்துவ வெற்றிடம் நிலவும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் தெற்கில் ஏற்பட்டுள்ள ஊழலற்ற ஆட்சி இளையோர்களின் அரசியல் பங்கேற்பு உள்ளிட்டவைகளின் தாக்கம் உணரப்படாமலும் இல்லை தமிழ்த் தேசிய சித்தாந்தத்தை சமூக பொருண்மைய பண்பாட்டு தளங்களில் மக்களுக்கானதாக கொண்டு போய் சேர்ப்பதில் எந்த முனைப்பையும் காட்டாத தமிழ்த் தேசிய முலாம்பூசிய அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் மீதான பெரும் அதிருப்தி வெகுவாக மக்கள் மத்தியில் உணரப்பட்டு வருகின்றது தென்னிலங்கையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தால் ஏற்பட்டாலையில் தமிழ் மக்களிடையே குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்த கரிசரணை தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் தவிர்த்து முடியாத ஒன்றாகும் தமிழ் மக்களின் அரசியல் விடுதலைக்கும் அரசியல் பண்பாட்டிற்கும் முற்றிலும் எதிரான அரசியலை முன்னெடுத்த தமிழ் தேசிய போலிகளை இந்த மண்ணிலிருந்து துடைத்தறிந்து புதிய தமிழ் தேசிய அரசியல் பண்பாடொன்றை தோற்றுவிப்பதே உண்மையான மாற்றமாகும் மாறாக ஊழல் எதிர்ப்பு கவர்ச்சி அரசியலினால் தென்னிலங்கை தரப்புகளை தமிழ் அரசியலிற்குள் மாற்றாக முன்னிறுத்துவது அரசியல் தற்கொலைக்கு சமமாகும் மேலும் மாற்றம் ஊழல் எளியோர்கள் தான் அரசியலுக்கு வரவேண்டும் எனும் தென்னிலங்கையின் கவர்ச்சி அரசியலினால் வடக்கு கிழக்கில் நடைபெறும் தொடர் ஆக்கிரமிப்புகளை மழுங்கடிக்கப்படுவதும் அதன் மூலம் தென்னிலங்கை தரப்புகளுக்கும் அரசியல் வேலைத்திட்டங்கள் ஏதுமுன்றிய சுய்சிகளுக்கு வாக்களிப்பதும் தமிழ் மக்களின் அரசியல் விடுதலைக்கான பயணத்தை சீர்குலைக்கும் ஒன்றாகும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மெய்ப்பாதுகாவலர்களுக்கு வழங்கப்பட்ட சில வாகனங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகம் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ஷ தற்போது தங்காலை வீட்டில் தங்கியுள்ளதார் அவர் கொழும்பு திரும்பிய பின்னர் வாகனங்களை கையளிப்பார் என பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை மேலாய்வு செய்யவும் தேவையான பரிந்துரைகளை வழங்கவும் அரசாங்கம் ஒரு குழுவை நியமித்திருந்தது எனினும் குழுவில் பரிந்துரைகள் இதுவரை பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் தேசிய விமான சேவை நிறுவனமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பாதுகாப்பு மதிப்பீட்டை குறிக்க உலகின் முன்னணி விமான தர மதிப்பீட்டு நிறுவனங்களில் ஒன்றான ஏர்லைன் எடுத்துள்ளது செப்டம்பர் அன்று சிட்னியில் இருந்து கொழும்பிற்கு பறந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான ஜூ எல் விமான கேப்டன் ஒருவர் தனது துணை விமானியை விமான அறைக்கு வர அனுமதிக்காத சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விமானம் பறந்து கொண்டிருந்தபோது துணை விமானி கழிப்பறைக்கு சென்று திரும்பிய பிறகு கேப்டன் கதவை திறக்கவில்லை என கூறப்படுகிறது இதன் காரணமாக இதுவரை ஏழு நட்சத்திரங்களாக இருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையின் பாதுகாப்பு மதிப்பீடு ஆறு நட்சத்திரங்களாக குறைக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் இலங்கை விசாரணைகளை முன்னெடுத்திருந்த போதிலும் இந்த சம்பவத்தின் மூலம் சர்வதேச ரீதியில் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு பெரும் அவமதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் குறித்த விமானம் கொழும்பில் தரையிறங்கிய பின்னர் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட விமானி சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு பிரிவு மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மனிதவள முகாமித்துவ பிரிவு ஆகியவற்றிலும் முறைப்பாடு செய்திருந்தார் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதுடன் கேப்டனின் பணி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் சுயாதீனமாக மேற்கொள்ளப்படும் என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது இரண்டு விசாரணைகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தாலும் மற்றொன்று சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையாலும் நடத்தப்படும் என ஸ்ரீலங்கன் விமான சேவையின் பொதுத் தொடர்பாடல் முகாமையாளர் தெரிவித்துள்ளார் இச்சம்பவத்தின் அடிப்படையில் ஆசியாவின் பழமையான விமான சேவை நிறுவனமாக கருதப்படும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பல சிக்கல்களை சந்தித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான அனைத்து விசாரணைகளும் சர்வதேச விமான பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு அமைய நடத்தப்படும் எனவும் இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணையின் பின்னர் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையால் இது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் தீபால் பெரிடா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது